ஜீவா என்னோட அடுத்த படம், ரொம்ப முக்கியமான படம். டைரக்டர் சுசீந்திரன் அவரோட சேர்ந்து பண்ணுற ரெண்டாவது படம். விஷால் அண்ட் ஆர்யா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்தோட மியூசிக் டைரக்டர் இமான் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர். சூப்பராக சாங்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. எல்லாமே லவ் சம்பந்தமான சாங்ஸாக இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது வந்து கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை பற்றி ஒரு படமாக இருக்கும். கிரிக்கெட்டருக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை பற்றி ஒரு படமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், டீம் ஒர்க் பண்ணியிருக்கோம். மதி சார் டிஓபி பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் காமிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக படம் பாருங்கள், ட்ரெய்லரை பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். படத்தோட ஹீரோயின் ஸ்ரீதிவ்யா, படத்தில் வந்து சூரியனா வந்து காமெடினா ப்ளே பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக உங்கள் படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம், நான் கபிலன் வைரமுத்து. இந்த ஜீவா திரைப்படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அதில் சுசீந்திரன் அவர்களுடைய இந்த படம் வந்து சினிமாவில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம், இது நீங்கள் பார்க்குறீங்க, அது கிரிக்கெட்டு அப்படிலாம் இருக்குது. இது வெறும் விளையாட்டை பற்றிய படம் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு கூர்மையான ஒரு கேள்வி ஒன்று புதைச்சி வச்சுருக்காரு, ஒரு நம்பிக்கையை ஒழிச்சு வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்து படத்தில் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய பாடல்கள் மொத்தம் 6 பாடல்கள். முதல் முறையாக ஒரு படத்தில் அப்பா, அண்ணன், நான் 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு புது அனுபவம். இதில் நான் எழுதியிருக்கிற பாடல் வந்து காதலை சொல்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மனநிலையை பதிவு செய்கிற ஒரு பாடல். சங்கி மங்கி ஆடும் மனம், சங்கி மங்கி ஆடும், இங்கும் அங்கும் தாவும் அது, இங்கும் அங்கும் தாவும் அப்படின்னு அந்த ஒரு கிரேசினஸ்ஸை பதிவு பண்ணுற மாதிரியான பாடல் இது. இது வந்து இந்த பாட்டுக்குள்ளே வந்து சின்ன சின்ன தயக்கங்களெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட 6 பாடல்களுக்குமே வந்து இசையமைப்பாளர் இமான் அவர்கள் வந்து உயிர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஆல்பம், இந்த பாடல்கள் வந்து படத்துக்கு வந்து பெரிய அளவில் துணை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பேசப்படும். இன்றைக்கி வந்து ஜீவா படத்துடைய இசை வெளியிட்டுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் சோ பீப்புள்ஸ் ரெண்டு பேரும் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய தமிழ்நாட்டு உரிமை வந்து விஎஃப்எஃப் சார்பாக விசால் சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு, அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஷ்ணு, ஷூரி, திவ்யா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நானும் இமான் சாரும் வந்து பாண்டி நாட்டுக்கு பிறகு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துடைய சேர்ந்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ஆல்பம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம் வந்து ரொம்ப எளிமையான மனுஷங்களுடைய நம்பிக்கையை பேசுகிற படமாக இருக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய டீம்மேட்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெருந்தலைகளை பற்றி பெரியவங்க எப்பவும் பேசுவாங்க, பட் என்னுடைய டீம்மேட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் பீரியடில் இப்படி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து டெஃபினட்டாக சான்ஸ் கிடையாது. நான் ஒரு கிரிக்கெட்டர், ஸோ எவ்வளோ டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே தெரிஞ்சது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி இந்த படம் எனக்கு கிடச்சிது. அண்ட் நம்ம வந்து இவ்வளோ வருஷமாக கிரிக்கெட் விளாண்டுருக்கோம், நமக்காக விளாண்டோம் கிரிக்கெட்டு. திருப்பி கிரிக்கெட்டுக்காக என்ன பண்ணோன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. ஸோ இந்த படத்தை பண்ணதாக வச்சுக்கலான்ட்டு செட் பண்ணுறேன். மாமா, இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க சொன்னார். அவர் சொன்ன விதானம் எனக்கு கூட ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது அந்த ரோலு. ஸோ எனக்கு இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தா சுசீந்திரன் சார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை வந்து ஆண்டனி சார் மூலமாக சுசி சார் வந்து கூப்பிட்டாங்க, கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு. அங்கே போனவொடனே சர்ப்ரைஸாக இருந்தது, இந்த ஒரு சாங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது விஷால் சாரும் ஆர்யா சாரும் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு, அது ஒரு சர்ப்ரைஸ். அப்புறம் சாங் கேட்டவுடனே இமான் சார் மியூசிக்கு, அப்புறம் மதன் கார்கே சார் லிரிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கேட்டவுடனே சரிங்கன்னு சொன்னேன். அப்போ தான் சுசி சார் சொன்னது, இந்த மண்ணொலி பாம்பு கலசம்லாம் விற்றது போதும், அது அடுத்தது விற்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஐட்டம் சாங் பண்ணிட்டு போங்க, கொஞ்சம் ரெஜுவினேட் ஆகும் அப்படின்னாங்க. ஐ ஹோப் ரெஜுவினேட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சினிமாவுக்கு வந்து ஒரு 27 வருஷம் கழித்து முதல் முறையாக நடிகனாக ஒரு ஸ்டேஜில் நினைக்கிறேன். சுசி சாருக்கு நன்றி. திடீர்னு கூப்பிட்டு இந்த படத்தில் நடிங்கன்னாரு. ஸோ ஸ்ரீதேவியாக்கு அப்பாவை அந்த படத்தில் நடிச்சிருக்கேன், முதல் முறையாக ப்ரெஸ்ஸுக்கு இது தான் சொல்கிறேன். நான் சுசி சார் என்ன சொன்னாரோ அதை செஞ்சேன், நடித்தேன்னு சொல்ல முடியாது, அவர் சொன்னார் அது செஞ்சேன் டெஃபினட்டாக. இந்த படத்தில் இந்த படம் நான் சடனாக என்ட்ரி ஆனேன். இந்த படம் இந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணி முடிக்க முடியுமாங்கிற ஒரு டவுட் இருந்தது. பட் இதோட அதர் ஆல் டெக்னீசியன்ஸ், எல்லா கூட இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ கோஆப்ரேஷனாக இருந்தது. இதில் நம்ம இவர் சொல்லவே வேணாம், ஐமான் அவர் அவர் தான் இந்த படத்துக்கு ரியலாக ஹீரோ. அவ்வளோ மெலடி, சூப்பர் மெலடிஸ் போட்டு கொடுத்துருக்காரு.
ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு வந்து சுசி சார் தான் எப்பவுமே. ஏன்னா அவருடைய திரைப்படங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஜான்ரால வந்து படங்கள் வந்து எடுக்கிறாரு. ஒரு படம் ஆக்ஷன் பண்ணால் அடுத்து ஒரு லவ் பண்ணுறாரு, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் எடுக்கிறாரு. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஸ்பேனில் அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர்கிட்ட. ஸோ அவருக்கு அந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ் அந்த ஒர்க்குக்கு வந்து நாங்கள் கூட ஈடு கொடுத்து ஓடுறதே வந்து என் சைஸுக்கு ஓட முடியாது. பட் அது முயற்சி பண்ணுறதே வந்து ரொம்ப 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 சிரமமாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு ஒரு மியூசிக்கல் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா எனக்கு ஃபீல் குட் நம்பர்ஸ் பண்ணுறது எனக்கு முதல்ல பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து செய்யறதுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்குள்ளே ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. இதில் நல்ல ஒரு லவ் கெமிஸ்ட்ரி வந்து இருக்குது விஷால், ஐ மீன் விஷ்ணு விஷால் குழம்புதுங்க. விஷ்ணுவும் வச்சுக்கிறீங்க கூட விஷாலும் வச்சுக்கிறீங்க குழம்புது. விஷ்ணு அவர்களுக்கும் ஸ்ரீதேவியா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு லவ் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப அழகாக இருக்குது படத்தில். அண்ட் சாங்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வைரமுத்து சார் அவரும் சரி, அண்ட் மதன் கார்கே அவர்களும் சரி, கபிலன் வைரமுத்து எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்காங்க. அது என்னோட இசையில் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கும் போது அதோட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்காது. ரொம்ப சந்தோஷம்.